ஹாய் விபோஸ், சனாதன சர்ச்சை உதயநிதி செய்தது சரியே, நீதிமன்றம் அதிரடி. அதாவது சென்னையில் நடந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது பெரும் விவாதத்தை கிளப்பி உள்ளது. சென்னையில் சமீபத்தில் தமிழக முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சார்பில் சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தப்பட்டது. இதில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சேகர்பாபு உள்ளிட்டோர்கள் பங்கேற்றனர். இதில் உதயநிதி ஸ்டாலின் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் சனாதன எதிர்ப்பு மாநாடு என்று போடாமல் சனாதன ஒழிப்பு மாநாடு என்று நீங்கள் போட்டுள்ளீர்கள், அதற்காக வாழ்த்துக்கள். சிலவற்றை நாம் ஒழிக்கத்தான் வேண்டும், எதிர்க்க முடியாது. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நாம் எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதானம். சனாதானம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதை நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்றார் உதயநிதி ஸ்டாலின். இந்த பேச்சுக்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பியது. பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா முதல் பாஜக முதல்வர்கள் உள்ளிட்டவர்கள் கடும் எதிர்ப்பினை தெரிவித்தனர். மேலும் போலீஸ் நிலையங்களிலும் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக புகார்கள் அளிக்கப்பட்டு உள்ளது. அதோடு உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டு உள்ளது. இது ஒரு புறம் இருக்க, அவருக்கு மிரட்டல் விடுக்கும் சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றனர். இந்த கருத்து இந்திய அரசியலில் தற்பொழுது வரை பேசு பொருளாகி வருகின்றது. பாஜகவினர், வலதுசாரி அமைப்புகள், மத்திய அமைச்சர்கள் ஆரம்பித்து பிரதமர் மோடி வரையில் சனாதனத்தை எதிர்த்து பேசுபவர்களுக்கு எதிராக தங்கள் கருத்தினை பேசி வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வலதுசாரி ஆதரவாளர்கள் வழக்கு தொடுத்து இருந்தனர். சனாதனம் பற்றி பேசி இந்தியாவில் உள்ள பெரும்பாலான இந்துக்கள் மனதை பலர் புண்படுத்தி பேசி வருகின்றனர் என கூறி இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த வழக்கு பட்டியலிடப்படாமல் இருந்த நிலையில் நேற்று உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி முன்பு இந்த வழக்கு அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். ஆனால் அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றால் அதனை முறைப்படி பதிவாளர் மூலம் செயல்படுத்தவும் என கூறி தற்பொழுது அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்றும், மேலும் உதயநிதி மீது அதிகப்படியான வழக்குகள் பதியப்பட்டு உள்ளதால் தற்பொழுது தலைமை நீதிபதி இந்த வழக்கிற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். கடைசியில் நீதிபதி இந்த ட்விஸ்ட் வைத்தது பாஜகவினரை அதிர வைத்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். ஓகே விவோஸ், இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.